Sir, Chairman of National Endoscopy Board and Treasurer IEGS, to felicitate our President with a President Garland. This is the first time நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மலக்குடல் பெருங்குடல் சம்பந்தமான நோய்களுக்கு நம்ம வந்து நவீன சிகிச்சை முறையில் மருத்துவர்களுக்கு எப்படி பயிற்சி தர்றது, எப்படி சர்ஜரி பண்றது அப்படின்னு டெக்னாலஜி அப்படிங்கிற பற்றியான கோர்ஸ் இது வந்து இந்தியன் அசோசியேஷன் சர்ஜரி ஐஏஜி சொசைட்டி நடத்துது. அது ஜெம் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறோம். அதுல இன்னைக்கு 250 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஃபேக்கல்ட்டி கிட்டத்தட்ட நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொருத்தரும் பேசுறதுக்கு டெல்லி பாம்பே கல்கட்டான ஃபேக்கல்ட்டி வந்திருக்காங்க. இதுக்கு டெலிகேட்ஸுமே சவுத் இந்தியா ஃபுல்லா இங்கே வந்திருக்காங்க. இந்த இது வந்து மலக்குடல்தான் ஃபர்ஸ்ட் டைம் கோளரட்டில் அதாவது மலக்குடல் பெருங்குடல் நடத்தக்கூடிய கோர்ஸ். இன்னைக்கு வந்து மலக்குடல் பெருங்குடல் கவுன்சில் எவ்வளோ அப்படின்னா கேன்சர் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் உங்களுக்குலாம் லைஃப் ஸ்டைல் நம்ம தெரியும். அந்த காலத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம அதிகமாக பார்க்குறோம். இன்னைக்கு வந்து லேடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரெஸ்ட்டுக்கும் அந்த சர்விக்ஸ் கேன்சர் அடுத்து மலக்குடல் கேன்சர் தான் ஜாஸ்தி. அது மாதிரி ஜென்ஸுங்களுக்கு இப்போ அதிகமாக கேன்சர் வந்து பாதிக்கக்கூடியது மலக்குடல் பெருங்குடல் கேன்சர். ஆனால் இது ஒரு காலத்தில் க்யூர் பண்ண முடியாது இருந்தது, இப்போது டெக்னாலஜினால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். அதுவும் வந்து நல்ல ஸ்க்ரீனிங் பண்ணாங்கன்னா, மாஸ் செக்அப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது வந்து அது வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். பாலிப்புலாம் இருந்துச்சுன்னா பாலிப்புலாம் கேன்சர் வராது. ஸோ அதனால் இது மக்களுக்கு அவேர்னஸ் விழிப்புணர்வு வரணும், அது ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஹெல்த் செக்ரட்டரி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த மாதிரி மக்களுக்கு வந்து அவேர்னஸ் வரங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசுலேயே வந்து மாஸ் செக்அப் பண்ணுறதுக்கெல்லாம் கூட கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க, தனியார்லேயும் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மலக்குடல் பெருங்குடல் அதிகம் வரதுனால மக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறது அந்த கோர்ஸ் வந்து நடத்துகிறோம். அந்த விஷயமா நீங்கள் வந்து கேட்குறது நம்ம ஹெல்த் செக்ரட்டரி கேட்டிங்கன்னா. வணக்கங்க. இன்னைக்கு நம்மளோட டெல்லியிலேருந்து பிரசிடெண்ட் இந்த பர்டிகுலர் கொலோரெக்டல் இந்த சொசைட்டிக்கு பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய அதே மாதிரி டாக்டர் நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த மிக திறமை வாய்ந்த சர்ஜன் மட்டும் இல்லாமல் மருத்துவர் டாக்டர் பழனிவேல், அப்புறம் டாக்டர் தங்கவேல், அவரை பற்றியும் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி நம்ம மலர்குடல் மற்றும் நம்மளோட போத் கொலோரெக்டல் இஷ்யூஸுக்கு இவ்வளோ நல்ல ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராமத்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு சுகாதார செயலர் என்ற முறையே என்னை அழைத்து இவங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம பிஜி மற்றும் யூஜி கோர்சஸ் எல்லாம் மேக்ஸிமம் அரசு மூலம் நடத்தக்கூடியது தமிழ்நாடு. அதே மாதிரி தனியாரும் மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க உங்களில் ஒருத்தரும் இப்போ ஒரு மிக தெளிவான கேள்வி கேட்டேங்க, தட் நம்மளும் அரசு மூலமா ஃபெலோஷிப் நடத்துகிறோமா? எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட ஒப்புதலோடு அரசும் இந்த மாதிரி பல்வேறு ஃபெலோஷிப்பை படிப்படியாக தொடங்கி கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம டிபென்ட் பி கோர்சஸ் அதெல்லாமே மாவட்ட தலைமை மருத்துவமனையிலையும் நம்ம நடத்திட்டுருக்கோம், தனியார் மருத்துவமனையிலையும் நடத்திருக்கோம். எம்டிஎம்எஸ் இல்லாமல் இதோட மிக முக்கியமானது என்னென்னா, நம்ம இந்த மருத்துவத்தில் மட்டும் திறமை ஸ்கில் நமக்கு கையில் வந்து ஒரு சர்ஜரினா நம்ம வந்து தியரியை மட்டும் படிக்க முடியாது. அது மூத்த மருத்துவர்கள், மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அவங்க நேரடியாக மினிமலி இன்வேசிவ் சர்ஜனா அதற்கான டெக்னிக்ஸை கற்றுக்கூடிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டுறேன். இன்றைய தினம் இந்த பகுதியில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தடுப்பூசி முகாம்களுக்கு நேரடி ஆய்வு சர்ப்ரைஸ் ஆய்வுகள் வந்து கண்ணகி நகர், ஏழு நகர் போன்ற பகுதிகளில் வந்தாங்க. இன்றைய தினம் நம்ம 6வது
முகாம் நடக்கும் பொழுது இப்போ நல்ல செய்தி என்றால் இதுவரையுமே 11.2 லட்சத்தை நம்ம தாண்டியுள்ளோம். டெஃபினட்டாக இன்றைய தினம் ஒரு நல்ல முன்னேற்றம் தடுப்பூசியில் வரும். கோவிட் காலகட்டத்தில் கோவிட் இல்லாத தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்களுக்கும் நம்ம முக்கியத்துவத்தை பற்றி தான் இந்த விழிப்புணர்வு சுகாதாரத்தில் எப்பவுமே தேவை. விழிப்புணர்வுக்கு ஏற்ப நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு பயிற்சி தேவை. அந்த வகையில் தான் இது ரொம்ப முக்கியமான வாய்ந்த மீட்டிங் நாங்கள் கருதணும். இப்போ நம்ம எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சார்பாக தமிழ்நாட்டில் இந்த மலக்குடல் பெருங்குடலுக்குன்னு தனியார் ஃபெலோஷிப் வந்து ஜிம் மருத்துவமனையிலேயே நடந்துகிட்டு இருக்கு. இது ஜிம் நடத்துறது தனியார் மருத்துவர்களுக்காக மட்டும் இல்லை, இது அரசு மருத்துவர்களும் தனியார் மருத்துவர்களும் எல்லாத்துக்கும் சேர்ந்த கோர்ஸ் தான். அந்த மாதிரி வந்து பேரியாட்ரிக் சர்ஜரிக்கு செப்பரேட் கோர்ஸ், உணவுக்குள்ள இறைப்புக்கு தனி, லிவருக்கு எல்லாத்துக்குமே நம்ம எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அங்கீகாரம் கொடுத்து நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒய்டாக இருக்கணுங்கிறது, இது வந்து அதிகமாக போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஏன்னா அது வந்து யூனிவர்சிட்டியில் கொடுக்கும்பொழுது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணுறதுனால இப்போ அதிகப்படுத்துகிறோம். இது வந்து இன்னும் நிறைய அது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ரைனிங் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இது தமிழ் மருத்துவ தனியார் அந்த அரசுங்கிறது இல்லாமல் எல்லாத்துக்குமான இது ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் இது நடக்கும். I request sir to honor Dr. Satya Priya Disarkar sir.